அகிலத்தை ஆளும் உணவதியே தருவாய் நவநித்தியே நல்மதியும் நிம்மதியும் நல்கிடுவாய் அம்பிக்கையே முழுமுதல் கடவுளாம் விநாயகப் பெருமான் அவர்களின் பாதங்களையும் வணங்கி எம்முடைய மானசீக குருவான காஞ்சி மகாபெரிவா அவர்களின் பாதங்களையும் வணங்கி சிவபெருமான் அவர்களின் பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தொடர்ந்து நாம் நோய் தீர்க்கும் மந்திரங்களை பார்த்து வருகிறோம். அதில் வைத்தியநாத அஷ்டகத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக வைத்தியநாத அஷ்டகம் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தும், அதாவது ரோகம் அனைத்தையும் குணப்படுத்தும் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட வைத்தியநாத அஷ்டகத்தின் எட்டாவது பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஸ்ரீநீல கண்டாய விருஷத்வஜாய ஸ்ரக் கந்த பஸ்மாத் யபி சோபிதாய சுபுத்ர தாரதி சுபாக்கியதாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. இப்பொழுது பாடலின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். நீல நிற கழுத்தினை உடையவரும் ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் அது மட்டும் அல்லாமல் மாலை சந்தனம் விபூதி போன்றவற்றால் பிரகாசிக்கின்றவரும் பக்தர்களுக்கு சௌபாக்கியங்களை வழங்குபவரும், அதாவது ஆண்களுக்கு நல்ல மனைவியையும் பெண்களுக்கு நல்ல கணவரையும் கொடுப்பவரும் அது மட்டும் அல்லாமல் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவருமான ஸ்ரீ வைத்தியநாதன் எனும் பரமசிவனை வணங்குகிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள் விளக்கமாகும். நாம் தொடர்ந்து வைத்தியநாத அஷ்டகத்தை பார்த்து வருகிறோம். தினமும் நாம் பாராயணம் செய்து நம்முடைய நோய்களை போக்கிக் கொண்டு சௌபாக்கியமாக வாழ்வோமாக. இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி. சென்னை, நன்றி, வணக்கம்.